பசி எடுக்கிறதா? எடுத்துக்கொள்ளுங்கள். எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? உணவுதான், சாப்பாடு தான். பசி எடுக்குதா? சாப்பாடு நாங்கள் தருகிறோம், வயிறு முட்டை நீங்கள் சாப்பிடுங்க. ஏழைகளை, வறுமையால் வாடுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவுகின்ற உன்னத பணிதான் பசிக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்கள். ஊரடங்கு காலத்தில் சாலைகளில் சுற்றித் திரிபவர்களுக்கு, ஏழைகளுக்கு பசிக்குமே, என்ன செய்வது? தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுகுணா சிங் எண்ணத்தில் தோன்றிய புதிய முயற்சிதான் பசிக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்கள். தென்காசி மாவட்டத்தில் காவல்துறையின் முழு முயற்சியால் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆலங்குளத்தில் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே ஆலங்குளம் காவல்துறை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் 200 பேருக்கு இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது. இதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தென்காசி மாவட்ட தலைவர் திரு TPV வைகுண்டராஜா, ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு பொன்னி வளவன், இளம் தொழிலதிபர் வி விபின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தென்காசி மாவட்ட செயலாளர் வி கணேசன், தொகுதி செயலாளர் VGS கணேசன், செய்தி தொடர்பாளர் இமானுவேல், ஆலங்குளம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அங்கையர் கன்னி, தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் சேகர், ஊர்காவல்படை வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணைந்து ஆலங்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு சந்திரசேகரன், உதவி ஆய்வாளர் திரு பாரதலிங்கம் மற்றும் காவலர்கள் செய்திருந்தனர். நெல்லை தென்காசி மாவட்ட செய்திகள், உள்ளூர் செய்திகள் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.